சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் இதற்காக இங்கு ஏராளமான தங்கு மிடுதிகளும் உள்ளன இந்த நேற்று நள்ளிரவு இரண்டு ஜோடிகள் கன்னியாகுமரி வந்துள்ளது அவர்கள் புதிய பேருந்து நிலையம் முன்பு உள்ள ஒரு தனியாருக்கு சொந்தமான தங்கு மிடுதிக்கு வந்து அதில் ஒருவரது ஆதார் அட்டையை காண்பித்து ஒரே அறை எடுத்து அதில் இரண்டு ஜோடிகளும் ஒன்றாக அதாவது நான்கு பேரும் ஒரே அறையில் தங்கியுள்ளனர் அதிகாலையில் சந்தேகத்தின் பேரில் கன்னியாகுமரி காவல்நிலைய உதவி ஆய்வாளரான சுந்தரமூர்த்தி தலைமையிலான போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டனர் அப்போது அந்த உள்ள ஒரே அறையில் பதினேழு வயதுடைய இரண்டு சிறுமிகள் மற்றும் பதினேழு வயதுடைய ஒரு சிறுவன் மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒரு இளைஞன் ஆகியோர் ஒன்றாக ஒரே அறையில் தங்கியிருப்பதும் அவர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது அப்போது சிறுமிகள் இருவருமே தங்களுடைய வீட்டுக்கு சொல்லாமலும் பெற்றோருக்கு தான் தங்களுடைய ஆண் நண்பருடன் கன்னியாகுமரிக்கு சுற்றலாக வந்ததாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து விடுதியில் தங்கியிருந்த இரண்டு சிறுமிகள் இரண்டு மாணவர்கள் விடுதி உரிமையாளர் மற்றும் விடுதி மேலாளர் ஆகியோரை கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை நடத்தினார்கள் அப்போது ஆதார் கார்டை கொடுத்து அறை எடுத்தவர் சட்டக்கல்லூரியில் படிக்கும் இருபத்தி ரெண்டு வயதான சதீஷ்குமார் என்பதும் இரண்டு சிறுமிகளும் ஒரு சிறுவனும் என மொத்தம் நான்கு பேருமே தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து விடுதி உரிமையாளரான பால்ராஜ் வயது அறுபத்தி ஒன்று விடுதி மேலாளரான சிவன் வயது ஐம்பத்தி நான்கு அந்த வாலிபரான சதீஷ்குமார் வயது இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று பேர் மீதும் தற்போது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மற்ற இரண்டு சிறுமியும் ஒரு சிறுவனும் வீட்டாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு மேற்கொண்டு தற்போது போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்